அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்களுடைய வாழ்வோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக. அன்பானவர்களே, பலர் இந்த நாட்களிலே மனதிலே வருத்தம் கொள்வது உண்டு. நான் ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்த்திருந்தேன், ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக வேதனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது. எதிர்பாராத விதமாக இழப்புகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. தீமையை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று பலர் வருத்தப்படுவது உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமையை நன்மையாக மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. இயல்பாகவே ஆண்டவர் தீமையான சூழ்நிலையை நன்மையாக மாற்றுகிறவராக இருக்கிறார். இதை நிரூபிக்கின்ற ஒரு திருமறை பகுதியை தான் நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவசனமாக நாம் கேட்கப் போகின்றோம். எஸ்தரனுடைய புத்தகம் 9:19-29 வரையிலேயும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு வருகிறது. எஸ்தர் 9:19-29 அது என்னவென்று சொன்னால், அன்றைக்கு ஆமான் என்கின்ற ஆகாஸ்வேருவினுடைய முக்கிய அமைச்சராக காணப்பட்ட நபர், மொர்தேகா என்கின்ற யூதர், அவர் மட்டுமல்ல அவரோடு காணப்பட்ட யூத இனத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முற்பட்டார். அதாவது இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகளை ஆண்ட ஒரு மன்னன் தான் ஆகாஸ்வேரு. இந்த ஆகாஸ்வேருவினுடைய வாசலிலே பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு யூத வம்சத்தை சார்ந்தவர் தான் மொர்தேகாய். ஆமான் என்பவரோ அங்கு உள்ள மிகப்பெரிய முக்கியமான நபராக காணப்பட்டார். ஆகவே ஆமான் வரும்பொழுது அவருக்கு முன்பதாக அந்த வாசலிலே பணிபுரிந்து கொண்டிருந்தவர்களெல்லாம் மண்டியிட்டு நமஸ்கரிப்பார்கள். ஆனால் மொர்தேகாய் அதை செய்யவில்லை. காரணம், ஆண்டவர் ஒருவரையே நமஸ்கரிக்க வேண்டும், அவர் ஒருவரையே பின்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமும் அர்ப்பணிப்பும் உடையவர். இதனால் ஆமானுக்கு மொர்தேகாய் மீது கோபம், மொர்தேகாயை மட்டும் அழிப்பது அவருக்கு ஒரு பொருட்டாகவே காணப்படாததினால் 127 நாடுகளிலும் காணப்பட்ட யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முற்பட்டார். அப்படி அவர் முற்பட்டு ஆதார் என்கின்ற மாதம் 14-15 ஆகிய நாட்களிலே இவர்களை அழித்து விட வேண்டும் என்கின்ற திட்டமும் நிறைவேறியது. அந்த திட்டம் நிறைவேறுகின்ற அந்த ஒரு செயலுக்கு சீட்டு போடுகின்ற வழக்கம் காணப்பட்டது. அதாவது பூர் என்கின்ற ஒரு சீட்டு வேதம் சொல்லுகிறது. அந்த சீட்டினுடைய அடிப்படையிலே தான் அரண்மனையிலே இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, எஸ்தரும் மொர்தேகாயும் எல்லாம் உபவசித்து ஜெபிக்க நிலைமை முற்றிலும் மாறியது. நிலைமை முற்றிலும் மாறவே என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, மொர்தேகாய்க்கும் யூத மக்களுக்கும் எதிராக எழும்பிய அந்த ஆமானே ஆதார் மாதம் 14-15 அந்த நாட்களிலே அவரே தூக்கிலே போடப்படுகின்ற நிலைமை வந்துவிட்டது. நன்றாக கவனியுங்கள். மொர்தேகாய்க்கு என்றும் இஸ்ரவேல் மக்களுடைய அழிவுக்கு என்றும் அவர் ஆயத்தப்படும் பொழுது அந்த நாளை ஆமானுடைய அழிவாகவே ஆண்டவர் மாற்றினார். ஆகவே அந்த பூர் என்கின்ற சீட்டினுடைய அடிப்படையிலே பூரிம் என்கின்ற பண்டிகையையே இஸ்ரவேல் மக்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள். பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை இவைகளெல்லாம் இஸ்ரவேல் மக்களுடைய பண்டிகைகள். அதுபோன்று பூரிம் என்பதும் இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு பண்டிகையாகவே மாறிவிட்டது. அன்பானவர்களே, ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். 1 Samuel 1:10 அன்னாள் வாழ்க்கையிலே தீமையை சந்தித்து கொண்டிருந்ததாக பார்க்க முடிகிறது. பெனினாளால் மேலும் தீமையை தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தாள். ஆலயத்திலே சென்று ஜபிக்க சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றினார். அப்போஸ்தலர் 16 பவுலும் சீலாவும் தீமையை சந்திக்கின்றார்கள். சிறைச்சாலையிலே பாடி துதித்த பொழுது தீமை நன்மையாக மாறியது, துக்கம் சந்தோஷமாக மாறியது. இதனாலே தான் 84 சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக ஆண்டவர் மாற்றுகிறார் என்று. ஆகவே அன்பானவர்களே, இந்த வேளையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை
தீமையிலேயே நிலைத்திருக்க விடுகின்ற ஒரு தெய்வம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் தீமையின்றி வாழ்வதற்கு, வருத்தமின்றி வாழ்வதற்காக தம்முடைய சரீரத்திலேயே ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் துன்பங்களையும் சுமந்து தீர்த்தார். ஆகவே அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்திலே துன்பத்தையோ தீமையோ அனுபவித்து கொண்டிருப்பீர்களே. ஆகில் இப்படி என்னுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டதே, இப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை நான் சந்தித்து கொண்டிருக்கின்றேனே, நான் எதிர்பார்த்தது ஒன்று என்னுடைய வாழ்க்கையிலே வந்தது ஒன்று என்று நீங்கள் கதிகலங்கி கொண்டிருந்தால், இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு வரவேண்டிய அழிவை நீர் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக, ஒரு பண்டிகையாகவே மாற்றினீர். அன்னாளுடைய வாழ்க்கையிலே, பவுல் அப்போஸ்தலனுடைய சீலாவினுடைய வாழ்க்கையிலே அவருடைய துக்கங்களை நீர் சந்தோஷமாக மாற்றினீர். என்னுடைய வாழ்க்கையிலேயும் அழுகையின் பள்ளத்தாக்கை ஆண்டவரே நீர் நீரூற்றாக மாற்றும் என்று நீங்கள் உண்மையாகவே அவரை நோக்கி பார்த்தார். அப்படி தீமையை நன்மையாக மாற்றுகின்ற இயல்பை அடிப்படையாக கொண்ட உன்னதமான ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வார். ஆண்டவரை பார்ப்போமா? அவர் நிச்சயமாகவே தீமையை நன்மையாக மாற்றுவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரையுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தீமையை நன்மையாக மாற்றுகிறவரையுமே நாங்கள் உயர்த்துகிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் வருத்தத்தோடு காணப்பட்ட வேளையிலே அவர்களை அழிப்பதற்காக ஆமான் போட்ட திட்டம் ஆமானுக்கு எதிராகவே மாறி, அதை அவர்கள் தங்களுடைய ஒரு வெற்றியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக, ஒரு பண்டிகையின் நாளாக மாற்றத்தக்க நிலையிலே கர்த்தர் செயல்பட்டீர். ஆம் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் மாறாதவராக இருக்கிறீர். இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிற மாறாத தெய்வமாக இருக்கிறீர். துன்பங்களை நன்மையாக மாற்றுகின்ற, தீமையை மகிழ்ச்சியாக மாற்றுகின்ற இயல்பை உடைய நீர். அப்படி இரக்கம் காண்பிக்கின்ற ஆண்டவர் தமது பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. என்னுடைய வாழ்க்கையில் நான் நன்மையை காண வேண்டுமே என்கின்ற இயக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்படி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய நன்மையினால் நிரப்புகிறதற்காக நன்றி ஆசீர்வதியும். கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென்.